வாங்குற காசெல்லாம் கட்சி கொடியாவும் கர வேட்டியாவும் வாங்கி வாங்கியே கரைஞ்சி போச்சப்பா. இன்னைக்கு கெட்டுற இந்த வேட்டியாவது ஒரு 24 மணி நேரத்துக்கு இடுப்புல இருக்க அருள்புரியா. உங்களை தேடி ஒருத்த அப்ளிகேஷனோட வந்திருக்கான். அதுக்கு பேர் அப்ளிகேஷன் கிடையாதியா, அப்ளிகேஷன். அவனும் இப்படித்தான் தலைவர, ஒரே ஒரு எழுத்த தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு தெரியுதான். தனக்கும் தலைவர. என்னதுப்பா? தனக்கும் தலைவர. ஓ வணக்கமா, பேரு வணக்கம். அதுதான் தலைவர, நானும் சொல்லுதேன். எனக்கு தானாங்க எழுத்து தராது, அதுதான் தானா பதில் தானா போட்டு பேசுதேன். என்னையா சொல்லுதான்? அவனுக்கு வானாங்கத எழுத்து வளாதா வளாதாமா? அதுதான் அப்படி மூடு. உனக்கு அவன் பரவாயில்ல போலயே. சரி, என்ன விஷயம் வந்திருக்க? எனக்கு சினிமாவில நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. என்னவே வயிற்றுல எதுவும் பிரச்சனையா சொல்ல? நீங்கதான் ஒரு தாய்ப்பு தாங்கி தரணும். தாய்ப்பு தாங்கி தரணுமா? வாய்ப்பு வாங்கி தரணும்னு சொல்லுதாரு. சித்த நேரம் மூடுதியடா, டிரான்ஸ்லேஷன் வேற. சினிமாவில நீ யார மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்படுத? நான் தீர வாண்டிய கட்டவும் சிதாசி கணேச மாதிரியும் விளங்குன மாதிரிதான். தல்லரசு திஜயகாந்த் மாதிரியும் இரு. இல்ல இல்ல, நீ ஒண்ணும் பயப்படாத, அவரு விஜயகாந்த் ரசிகர். அவரை சொன்னோட இவர் அப்படியே போய்கிட்டாரு. நானும் அதுங்கள மாதிரி தசனம் பேசுறேன் தலைவர. தசனம் தேசுவியா? ஆமா தலைவர். எங்க தேசு பாப்போம். தரி தட்டி தட்டிச்சா பின்னால போ. அப்படியே விட்டா உள்ள போய் சட்டி படையில மறைக்கிட்டு ஓடிடுறது. அங்க நின்ன பேசு. யாரை கேக்குறாய் தரி? எதற்கு கேக்குறாய் தட்டி? வால்யூம் கம்மி பண்ணி பேசு. யாரை கேக்குறாய் தரி? அறிவு கலவனுக்கு மூல கட்டவன. கீழையும் இல்லாம மேலையும் இல்லாம மீடியம் ஆச்சு பேசல. யாரை கேக்குறாய் தரி? எதற்கு கேக்குறாய் தட்டி? அப்படி நாத்து நட்டாயா, களை பறித்தாயா, மானங்கட்டு கிடக்கு, மகிழி பூத்து கிடக்கு, யாரிடம் பேசுகிறாய்? அவன் சொல்லிட்ட நீ சொல்லுவியா? இல்ல தலைவர, இப்படி ஆட்களை கூட வச்சிருக்கேன். பரவாயில்ல, நல்ல திறமை நல்லா தெரிக்க. ஏதாவது வாய்ப்பு இருந்தா சொல்லுதான், அட்ரஸ் போங்க. பேரை சொல்லு. என்னது போதும். எந்த எழுத்து உனக்கு வரலையா, அந்த எழுத்துல ஒரு விலாசம், அப்பன் பேரு எல்லாமே அமைஞ்சிருக்கும் உனக்கு. அப்ப நான் போயிட்டு தரட்டுமா? ஏன் இப்ப இருந்தா குடுத்து போய? இல்ல தலைவர, நான் போயிட்டு தாரேன்னு. தலைவர, நான் போயிட்டு தாரேன்னு சொல்லுது. புரியுது? அடிச்சுனா மூக்கு எட்ட மாதிரி போயோ. நீ தண்ணி அடியா தாட்டி பட்ட வரைக்கும் போட்டுருவோம் தலைவா. தண்ணியா? ஏ வண்டி அடியா வாரி பட்ட வரைக்கும் போட்டுருவோம். இவனுவ கூட சேர்ந்து தொலைச்சி நானும் தமிழ மாத்தி மாத்தி பேசுறேன். ஐயோ தாழ வாழ்க ஒட்டா போய். உங்களை வச்சு கசி வளர்க்க முடியாது, தமிழ் வளர்க்க முடியாது. என்னம்மா விடக்கோழி கையுமா வீட்டுக்கு கிளம்பிட்ட? கேரளால இருந்து உங்க தம்பி வந்திருக்காங்கல்ல, அதுக்கு தான். தலைவா, தம்பி வந்துட்டானாம்ல? அவன் வந்தா உனக்கு ஏன் வயிறு எரியுது? எங்க அழகனா? ஐயோ தம்பி, இன்னைக்கு ரெண்டு விடக்கோழி சாப்பிடுவானே. தலைவரே தலைவரே, அங்க பாருங்க ஒரு நிமிஷம். அறிவு இருக்கல, புள்ள தாச்சி போய் பார்க்க சொல்லு. அத நான் சொல்லல. அந்த அம்மா புள்ள தாச்சி அவங்க கிட்ட போய் பைப்ல ரெண்டு குடம் தண்ணி அடிச்சு கொடுத்து உதவி செஞ்சீங்கன்னா ஒரு ஓட்டு கன்ஃபார்ம்ல. ஆமா இல்லையா? சரி, நான் இப்ப என்ன செய்யணும்? அங்க போய் நான் உதவி பண்ண? அப்படிதானே? அப்படி போங்க. இப்ப பாருல எப்படி போறேன்னு. வணக்கம். என்னம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணி அடிச்சிட்டு இருக்கே, என்ன விஷயம்? அது என்ன கேக்கிய? உட்கார்ந்தா எந்திக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல. இந்த மாதிரி நேரத்துல அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் தள்ளிக்க, நான் உதவி பண்றேன். உட்கார்ந்தா எந்திக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல, பேசாம படுக்க வேண்டியதானே? என்ன வேலை? நல்ல வேலைதான். ஆசைக்கு அஞ்சு ஆம்பளை புள்ள, பாசத்துக்கு பத்து புட்ட புள்ள, இம்சைக்கு இப்ப இது ஒண்ணு.
அப்படியா? ஆமா, இந்த ஆட்டோக்கு பின்னாலெல்லாம் நாம ரெண்டு பேரு நமக்கு ஒருத்தர் அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்களே, இதெல்லாம் படிக்கலையோ? எங்கண்ணா, வைன் சாப்பிளையும் பாட்டிலையும் தான் போட்டிருக்காங்க. என்ன குடி நாட்டை கெடுக்கும் வீட்டை கெடுக்கும்னு, அதுக்காக எந்த பயிலும் குடிக்காமலா இருக்கான்? கேட்டவன கூட வராது, கூட வராது. எத்தனை வட்டி சொல்லிருக்கேன்? அவனை தரமா சொன்னேன், அடுத்த வட்டி வரும்போது அவனை கட் பண்ணி விட்டுறேன். சரி, அதை விடு. இதோட எண்டுக்காடு போடுற மாதிரி ஐடியா இருக்கா இல்லை தொடருமா? அதுக்காக தான் போன வருஷம் ஒரு சாமியாரை பார்க்க போனேன். சாமியாரை பார்க்க போனியா? ஆமா, மந்திரிச்சு கயிறு போட்டு 90 கொடுத்தாரு. நீ தூங்கும் போது உன்னை சுத்தி வட்டமா ஒரு ரவுண்டு போட்டுக்க, உன் புருஷ என்ன புழு பூச்சி கூட உன் பக்கத்துல வராதுன்னாரு. பிறகு எப்படி இந்த புழு பூச்சி வந்துச்சு? அது ஏன் கேக்கிய? நான் தான் தூக்கத்துல கொஞ்சம் புரண்டு படுத்துட்டேன். என்ன மேட்டர் பேசிட்டு இருக்கோம், அத போய் வீடியோ எடுத்திருக்கேன். இத கேபிள் டிவில போட்டா நமக்கு வாட்டா போறோம் ஓட்டு. முதல்ல தூக்கல போடுங்க, தூக்கல. ஏல வாங்க, அடுத்த தெருவுல போய் தெருவு தூய்மையாக்கி ஓட்ட வாங்கும்ல. வாங்க தலைவர். பெரிய தலைவலியா போச்சு. தலைவரா, தலைகளே வலிக்கா? சும்மா சொல்லுங்க, சும்மாவே வைத்தியம் பாத்துருவோம். செத்தனால சும்மா இருக்க முடியுதா? சும்மாதான் இருக்கேளா? இல்ல, நான் சும்மா இருக்கணும் சொல்லணும். இல்ல தலைவா, ஒண்ணு இல்ல, நான் வீட்டுல சும்மாதான் இருந்தேன் தலைவா. சரி, பக்கத்து வீட்டுக்கார சும்மா சும்மா வந்து பிரச்சனையே பண்ணிட்டு இருக்கான். அங்கேயும் சும்மா? ஆமா. இப்ப நான் சும்மா இருக்க முடியுமா? இல்ல நீங்க தான் சும்மா இருக்க முடியுமா? இல்ல நான் சும்மா தான் இருக்கேன், எந்த கச்சலையும் கிடையாது, சும்மா தான் இருக்கேன். நீ மூடிட்டு சும்மா இருக்கியா? ஏத்த விடுக்கிற சும்மா சும்மா சண்டைக்கு வந்தா நீ சும்மா போனதில்ல. சும்மா 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 இருக்கிற ஆண்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க, சும்மா போல. சும்மா ஒரு பேச்சுக்கு தானே இருக்காரு, எடுக்க வேண்டியதானே. சரியா போட்டு தலைவா. இந்த ஊர்ல சும்மா இருக்கிறதுக்கு பதில வேற எங்கேயாவது போய் சும்மா இருக்கலாம் போல இருக்கு. இந்த இடம் சும்மாவே கிடக்கட்டும். இல்ல, எதுக்குல குறுக்கு வந்தா? யார் குறுக்கு வந்தா? இல்ல, உலக வராம குறுக்கு வந்து எங்களை கீழே தர விட்டது இல்லாம பெரிய ஹியூமர் செயல நின்னு பேசிட்டு இருக்க. ஏம்ல வந்த போதுனா? யார் வந்து போதுனா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆடகாரம் வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்டர் வந்தா, குறுக்க நீங்க வந்தீங்க, மோதிட்டீங்க. நாளைக்கு தம்பி, எதுக்காக குறுக்க வந்தீங்க? யாரு குறுக்க வந்தா? பிறகு எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சு? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டோக்காரன் வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்டர்காரன் வந்தா, குறுக்க இவங்க வந்தாங்க, மாத்திட்டாங்க. பாத்தீங்களா தலைவர? தம்பி, உங்க வாய் பேசுது, என் காது கேக்குது. அதுக்கு ஏன் புரோட்டா மாஸ்டர் புரோட்டாவை வீசுற மாதிரி இப்படி 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 கைய கொண்டாடியே? கைய கட்டுங்க. இப்ப சொல்லுங்க, எதுக்காக நீங்க குறுக்க வந்தீங்க? யாரு குறுக்க வந்தா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டோக்காரன் வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்டர்காரன் வந்தா, குறுக்க இவங்க வந்தாங்க, என்ன
யார் குறுக்க வந்தா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டக்கார வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்டர் வந்தா, குறுக்க இவங்க வந்தாங்க. இல்ல இவன் ஏதாவது ஒண்ணு ஆட்டிட்டு பேசுவானா? ஆட ஆட்டம் புழுக்க. இல்ல அவன் காலப்படி இப்ப கையையும் பிடிச்சாச்சு, காலையும் பிடிச்சாச்சு, இவன் எதை ஆட்டிட்டு பேசுவா? இப்ப சொல்ல ஏழை குறுக்க வந்தா? யார் குறுக்க வந்தா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டக்கார வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்டர் வந்தா, குறுக்க வந்தாங்க. தலைவர் கீழ்பாக்கத்துக்கு கிளம்பிட்டேன்டா.